பாரதியார் அவருடைய பாடல்களில் மாதா பிதா குரு தெய்வம் அவர் மலரடி தினம் தினம் வணங்குதல் செய்வோம் மாதா பிதா குரு தெய்வம். உங்களவுக்கு எனக்கு பாட வராது சத்குரு, ஆனால் ஓரளவுக்கு பாடி கேட்டேன். இந்த மாதா, அதுக்கப்புறம் பிதா, அதுக்கப்புறம் குரு, அதுக்கப்புறம் தெய்வம் அப்படின்ற ஒரு வரிசையை வச்சாங்க நம்ம நாட்டில். இது மற்ற நாடுகளில் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. மற்ற நாடுகளில் மாதான்றதுக்கு எவ்வளோ மரியாதை இருக்குன்னு கூட எனக்கு தெரியல. இன்னமும் நம்ம இந்திய தேசத்துடைய கலாச்சாரத்தில் அது காப்பாற்றப்பட்டு வருது. இது ஏன் இப்படி மாதா முதல் பிதா அப்புறம் அப்புறம் குரு அப்புறம் தெய்வம்ன்ற ஆர்டர் வந்துச்சு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். மாதா பிதா குரு தெய்வம்ன்றது உயர்வு தாழ்வு நிர்ணயிக்கல, நாம் உணர்ற தன்மை இப்படி தான். நாம் பிறந்தோட மாதா பார்ப்போம், அதுக்கப்புறம் தான் பிதா யாருன்னு புரியும். அதுக்கப்புறம் ஏதோ நமக்கு அதிருஷ்டம் இருந்தால் குரு யாருன்னு தெரியும், அதுக்கு மேலே அதிருஷ்டம் இருந்தால் தெய்வம்ன்றது உணர முடியும் இல்லைன்னா இல்லை. அதனால இப்படி சொன்னாங்க, இது ஒரு உயர்வு தாழ்வு பிரச்சனை இல்லை. மாதான்றது எல்லாத்துக்கும் அடிப்படையானது. என்னத்துக்குன்னா மாதா இருந்தால் தான் பிறக்க முடியும் நாங்கள். ஆனால் அதே உயர்ந்ததுன்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. எல்லாத்துக்கும் அடிப்படையானது, எது அடிப்படையானதோ அது மரியாதை கூடிய ஒரு விஷயம், அதுக்கு மரியாதை கட்டாயமாக இருக்குது. அடுத்தது பிதா இல்லாமல் மாதா வர முடியல, அதனால பிதா. இது ரெண்டு நாம் இங்கே இருக்கிறதுக்கே காரணமானது. ஆனால் நாம் இப்போ இருக்கிற நிலையை தாண்டி போகணும்னா நமக்கு குரு தெய்வம் தேவை இருக்குது. ஆனால் மனிதனுடைய தன்மை எப்படின்னா, நாம் எந்த ஒரு நிலையில் இருந்தாலும் அது நமக்கு பத்தாது, அதை தாண்டி போகணுன்ற ஆர்வம் மனிதனுக்கு எப்பவுமே இருக்குது. அவன் இருக்கிற நிலையிலேயே சிக்கிட்டான்னா எதுக்குடா பிறந்த, எதுக்குடா இந்த தாய் தந்தை என்னை பிறக்க வச்சாங்கன்னு அவனுக்கு உணர்வு வந்துடும். அதனால மாதா பிதா அடிப்படையாக இருந்தாலும் குரு தெய்வம்ன்ற நோக்கம் இருக்குது. குருன்னா இந்த மாதிரி குரு அந்த மாதிரி குரு இல்லை, அடிப்படையாக நம்ம வளர்ச்சிக்கு மூலமானது நமக்கு குரு, நம்ம வளர்ச்சிக்கு மூலமானது குரு, அது ரொம்ப தேவை. அது தாண்டி எல்லாத்துக்கும் உயர்ந்தது ஏதோ அது கூட தொடர்பு வந்தால் அதுக்கு தெய்வம்னு சொல்லுவோம். அது நம்ம நோக்கம். இது நாம் பிறந்தது நிலை, மாதா பிதா நாம் பிறந்த தன்மை, குரு தெய்வம் நம்முடைய நோக்கம். இதனால் எது உயர்ந்தது எது கம்மியான நிலை இது எல்லாமே சேர்ந்ததான்.